ஐபிஎல் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அசோக். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் ஐபிஎலோட ஹிஸ்டரி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஐபிஎலோட ஹிஸ்டரியை தொடர்ந்து நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் என்னைக்கு எந்தெந்த மேட்ச் நடக்க போதோ அந்த டீம்ஸோட டீடைல் அனாலிசிஸ், அந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வரப்போகிற அப்டேட்டட் வீடியோஸில் நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்ஆர்க்கும் மேட்ச் அப்படின்னா, இன்றைக்கி முன்னாடினாலே வந்து நம்ம அதோட டீடைல் அனாலிசிஸ் எது ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணி நம்ம வீடியோவை போட போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிரியேட்டருக்கான மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ப்ரைஸாக இருக்கட்டும், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டருந்து கிடைக்கிற சப்போர்ட் தான். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐபிஎல் அப்படின்றவொடனே நம்மளுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும். அதில் சில விஷயம் இதெல்லாம் தனி ஐபிஎல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட சப்போர்ட். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மே மந்தில் தான் வந்து ஐபிஎல் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தடவை மார்ச்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபிஎல் அப்படின்ற விஷயம் ஐசிசியில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை எப்படி கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2008 ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்தது சிட்னியில். அப்போ வந்து நம்ம கங்குலி தான் கேப்டனாக இருந்தார். கிளர்க்கு கிட்ட ஒரு கேஷ் போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. கிளர்க்கு வந்து அதை பிடிக்கிறாரு, பட் ஆனால் அது தரையில் படுற மாதிரி இருக்குது. ஸோ அம்பையர் கிட்ட அப்பீல் பண்ணுறாங்க. அம்பையர் வந்து தேர்ட் அம்பையர் சஜஷன் கேட்காம ரிக்கி பாண்டிங் வந்து அவுட் அப்படின்னு காட்டினோடனே அதை பார்த்து அவுட்னு காட்டிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை அந்த டைமில் எழுந்தது. இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே ஆஸ்திரேலியா தான் கிங் மேக்கராக இருந்தது சில காலங்களுக்கு முன்னாடி. அது இந்தியா வந்து கைப்பற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கான ஊன்றுகோல் வந்து ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல் 2015 ஒரு கணக்கெடுப்பு படி 12 பில்லியன் வந்து அதோட மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சிட்டு அதை பிளேயர்ஸ் இது பார்ட்டிசிபேட் பண்ணணும் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஐசிசியில் இது ஒரு முக்கிய இடத்த கொடுக்கறதுக்கு. ஃபியூஸ் பேக் கூட பாகிஸ்தான் ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணாங்க நம்மளுக்கு எதிராக. அம்பையர்ஸ்லாம் வந்து ரன் அவுட்ஸில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஆதிக்கம் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆஸ்திரேலியா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த மாதிரி. 2015 ஐபிஎலோட மதிப்பீடு 12.6 பில்லியன் சொன்னவங்க, அது வந்து இந்தியனோட ஜிடிபி லெவலில் வந்து 9% ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது அது அதிகரிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குளோபல் வேல்யூவேஷன் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் அட்வைசர் டெப்ஸ் அண்ட் ஃபெப்ஸ் அப்படின்ற யூஎஸ் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன் 2018 இதோட மதிப்பீடு கிட்டத்தட்ட $6.3 பில்லியன் இந்த ஐபிஎலோட பிராண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராண்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களுக்கும் வந்து பிராண்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது ஐபிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ. விஜய் டிவி, சன் டிவி, எந்த இதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூன்னு இருக்குது. அதை பொறுத்து தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதுக்கான ரேட்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் ஐபிஎலுக்கு கிட்டத்தட்ட $6.3 பில்லியன் வந்து பிராண்ட் வேல்யூவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இந்திய நாட்டின் மதிப்புப்படி 415 பில்லியன். ஐபிஎல் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2002 இங்கிலாந்து தான் ஃபஸ்ட்டு 2020 மேட்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பொறுத்து 2007 ஜி என்டர்பிரைசஸ் அப்படின்ற பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஃபஸ்ட்டு ஐசிஎல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம கபில் தேவை வந்து ஹெட்டாகவும் போட்டாங்க. இருந்தாலும் கபில் தேவ் வந்து பிசிசிஐயில் இருந்ததுனால ஐசிசிக்கும் பிசிசிஐக்கும் கபில் தேவ் வந்து புறமாக நடக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை அந்த பிசிசிஐயில் இருக்கிற பொசிஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. ஈவன் அதுக்கப்புறமேட்டால் சடனாக இப்படி ஒரு விஷயம் நடந்த அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஐசிஎல்ல யார் யார் விளையாடுனாலும் அவங்கள இன்டர்நேஷனல் மேட்சஸில் விளையாட விடாமல் பண்ணாங்க. அதே மாதிரி மற்ற கவுன்சில்ஸ்லையும் பண்ண சொல்லி கேட்டாங்க. 2008 இதுக்கு எதிர்விதமாக ஐபிஎல் அப்படின்ற விஷயம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் தான் அவர் லலித் மோடி இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இதுக்கு நிறைய பாப்புலரான கிரிக்கெட்டர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் இதோட பேஸ் வேல்யூ கிட்டத்தட்ட $400 மில்லியன் வந்து சொல்லியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 26 பில்லியன் நம்மளோட இந்தியன் மதிப்புப்படி. 2008 ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 8 மெயின் சிட்டிஸை இந்தியாவில் பேஸ் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, கொல்கட்டா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி அப்படின்ட்டு 8 இருக்கும். இதில் 7 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஹெட்டாக போட்டிருந்தாங்க. ராஜஸ்தானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஷேன் வான் ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து ஹெட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ 2008 ராஜஸ்தான் வின் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. ஐபிஎல்ல மொத்தம் 18-25 பிளேயர்ஸ் வரைக்கும் ஒரு டீம் சூஸ் பண்ண முடியும். அது 18-25 பேருக்கான மொத்த
சேலரி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 80 crore எக்ஸைட் பண்ணக்கூடாது. ஐபிஎல் வின்னருக்கு 15 crore, ஐபிஎல் ரன்னருக்கு வந்து 10 crore, அடுத்து வர தேர்ட் ஃபோர்த் பிளேஸில் இருக்கவங்களுக்கு 7.5 crore வந்து இது வரைக்கும் ப்ரைஸ் அமௌண்ட்டாக அவங்க வந்து வெளியே சொல்லியிருக்காங்க. ஐபிஎல்ல பிளேயர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில விஷயம் இருக்குது. ஆரஞ்சு கேப், அதுக்கப்புறம் பர்பிள் கேப், ரெண்டு விஷயம் இருக்குது. ஆரஞ்சு கேப் எதுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு, பர்பிள் கேப் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு. மேக்ஸிமம் ரன் 2018 கேன் வில்லியம்சன் எடுத்திருக்காரு, அவர் கிட்டத்தட்ட 735 runs எடுத்திருக்காரு 17 overs. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸில் 710 கோலி வாங்கியிருக்காங்க. கோலி தான் இது வரைக்கும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணவர், 973. அதே மாதிரி பர்பிள் கேப் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஆனால் 2018 பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ வாங்கியிருக்காரு. 14 matches மொத்தம் 24 wickets அவர் எடுத்திருக்காரு. ஸ்பான்சர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் வந்து ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்காங்க 8-12, அவங்க வந்து கிட்டத்தட்ட 200 crore இது ஸ்பான்சர்ஷிப்பாக ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெப்சி எடுத்துக்காங்க, 13-15 238 crore அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக விவோ வந்து 1619 crore, 18-22 வந்து 2199 crore இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஓவராலாக 8-18 இந்த லெவலில் இருக்க மேட்சஸில் 3 times வந்து சென்னை வின் பண்ணியிருக்கு, 3 times வந்து மும்பை வின் பண்ணியிருக்கு, மற்றதெல்லாம் பேரலாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து அதிகபட்ச போட்டி வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் சென்னை வந்து 2 வருஷம் பேன் பண்ணாமல் தான் மேபி அது வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் நம்ம இப்போ ஆர்வமாக வெயிட் பண்ணுறது எது வந்து அதிகபட்ச ஸ்கோரில் தள்ளப்படுன்றது இந்த மேட்சில் தான் தெரியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒரு கிரியேட்டரால் எந்த இடத்துலையும் சாதிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் ஊசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிறத மறைக்க முடியுமா? ஓயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போகலாம். உள்ள இல்லை வெளியே மாப்பிள்ள. இவ்வளோ பயம் உள்ளவன் ஏன் தனியாக விலைக்கு மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாப்பு பஞ்சு தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து ஒரு குளம் விட்டு வெளியே போடுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போலா? எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு, கோபாலு.